நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷனல் ரெசிம் பார்த்தோம் இந்த கிளாஸில் நம்ம காம்பினேஷன் ரெசிம் பார்க்கலாம் இப்போது ரெசிமோட ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தேன் பிபிடி ஓப்பன் பண்ணோம் அந்த ஃபைல் வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட்டில் இருக்குது இந்த எம்எஸ் பவர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் வேணும்னா அதை வந்து ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிட்டு பின் டூ ஸ்டார்ட் மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் பின் ஆகிருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் பிபிடி ஃபைலில் இதில் வந்து காம்பினேஷன் டெஸிம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் இப்போ நம்ம காம்பினேஷன் ரிசிம் பண்ண போகிறோம் சரி நம்ம அடுத்ததாக எம்எஸ் வேடாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை மின் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ எம்எஸ் வேட ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது ஒரு நியூ ஃபைல் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நம்ம ரெசியூம் பண்ணலாம் இந்த ரெசியம் மட்டும் நம்ம டிசைனாக பண்ணிக்கலாம் இப்போ இன்சர்ட் பண்ணல போயிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா பேரா ரெட் சொல்லிட்டு ஒரு ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பை தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அப்படியே க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் ஒரு அழகான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ஷேப்போட லென்த்தை அலைன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய லென்த்தாக வச்சுக்கலாம் இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் பெருசாக வரும் இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு மேலே இந்த கார்னரில் வச்சுக்கலாம் இது நம்ம ரெசிமாக அழகாக டிசைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த சேப்பெலாம் யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் படி உங்களுக்கு பிடிச்ச சேப்பை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள் கீழே ஃபார்மேட் ஆட்டோ சேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெயில்ஸில் வந்து இதை வந்து டபுள் லைனாக வச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் லைன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க இதோட வெயிட் வந்து ஒரு ஃபைவ் பிச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இது பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருச்சு இதில் நம்ம ஃபார்மேட்டில் போய்ட்டு இதை க்ளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் வந்துடும் சேஃப் ஃபீல்டில் போயிட்டு நோ ஃபீல்டு கொடுத்துருங்க அடுத்து நம்ம ஒரு ரவுண்டர் ரெக்டாங்கிள் வர வேண்டியிருக்கு அது இன்சர்ட் ட்ரிப்பனில் போயிட்டு சேஃபை செலக்ட் பண்ணுங்கள் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதாவது ரவுண்டர் ரெக்டாங்கிள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணுங்கள் ஒரு ரவுண்டர் ரெக்டாங்கிள் வந்துடும் இதை அப்படியே மூவ் பண்ணி மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் அலைன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக பொசிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து அதே மாதிரி டபுள் லைன் கொடுக்கணும் ஃபார்மேட் ஆட்டோ சேவலில் போய்ட்டு ஸ்டைல்ஸில் வந்து அதேமாதிரி டபுள் லைன் கொடுத்துங்க இதில் வந்து நம்ம ஒரு ஃபோர் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நீட்டாக இதுவும் மேட்ச் ஆகி வந்திருக்கு இது அதோட சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த சைஸாக மாற்றிருக்கேன் இப்போ ரெண்டுமே வந்து ஃபைவாக கொடுத்தீங்கன்னா பார்க்க அளவுக்கு நீட்டாக தெரியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி தெரியும் அதனால் அது மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணும் இன்சர்ட் பண்ணல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணோம் லேப்டாப்பில் சார்ஜ் வேறு இல்லை நியூ டெக்ஸ்ட் பாக்ஸு கிளிக் பண்ணிக்கங்க இது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை டெலிட் பண்ணி விட்ருங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம கேண்டிடேட்டோட நேம் டைப் பண்ணணும் ஒரு நேம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் அது வந்து ஷாருகான்னு ஒரு நேம் கொடுக்குறேன் ஷாருக்கான் டைப் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும் கீழே வந்து ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறான்னு நீங்கள் போடணும் நம்ம இப்போது இதை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ்னு டைப் பண்ணிக்கிறேன் எக்ஸிக்யூட்டிவ்னு டைப் பண்ணிவிட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட்டை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்னு சொல்லி போடணும் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் பேரை போட்டுருக்குங்க இப்போ அதுக்கு நான் டம்மியாக ஒரு குவாலிட்டி அசூரன்ஸ்னு போடுறேன் இன் குவாலிட்டி அசூரன்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் இவர் ஒரு அஞ்சு வருஷமாக அங்கே தான் ஒர்க் இருக்காரு இப்போ சில பேர் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் மாறி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அளவு வந்து உங்கள் டெஸ்டினேஷன் வேணுமோ அது கரெக்டாக தெளிவாக போட்டுருங்க இந்த இடத்துல இதை வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க ரெக்குமெண்ட் உங்களுக்கு என்னவோ அந்த ரெக்யூமெண்ட் வந்து உங்கள் டெஸ்டினேஷனாக இருந்தால் தான் உங்களை எடுப்பாங்க இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம பதினாலுன்னு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதோட ஃபாண்ட் வந்து கேப்ரல் பாடி வச்சுக்கோங்க ஹெட்டிங் கொடுக்குறதுக்கு அந்த ஃபாண்ட் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் இதில் டாப்பில் முதல் இதில் இருக்கும் சாரி செகண்ட் இதில் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை மூவ் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம் இதோட சைஸ் நம்ம லைட்டாக அலைன் பண்ணிக்கலாம் இதை அப்படியே இழுங்க இந்த மாதிரி லென்த்தாக வச்சுக்கிட்டு இதை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே மூவ் பண்ணி அந்த மேலே நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா ரெக்டாங்கிள் அதுக்குள்ளே சென்ட்ராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்குங்க இப்போ ஃபார்மேட்டில் போய்ட்டு ஷேப் ஃபீல்டில் போய்ட்டு நோ ஃபில் கொடுத்துருங்க அதே மாதிரி அவுட்லைனையும் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க இப்போ இது பக்காவாக இருக்குது ஆனால் சென்ட்ராக இல்லை இப்போ நம்ம நேவிகேஷன் கீஸ் யூஸ் பண்ணி இதை நான் சென்ட்ராக மூவ் பண்ணுறேன் கீபோர்டில் இருக்கும் நேவிகேஷன் கீ நம்ம பேசிக் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம் இப்போது சேஃப் ஃபீல்டில் போய்ட்டு இதுக்கு ஒரு டார்க் கிரேவாக ஒன்று கலர் கொடுத்துருக்கேன் இந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கிராடியன் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இல்லை செகண்ட் உள்ள கிராடியன் செலக்ட் பண்ணிக்கோங்க லைட்டில் ஓகே இப்போது பார்க்க நீட்டாக தெரியுது பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ நம்ம குவான்டிட்டில் இதில் கொடுத்துக்கலாம் நம்ம அதில் மற்றதில் நேம் கொடுத்து ஆரம்பிப்போம் இதில் வந்து அட்ரஸ் கொடுத்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நேம் கொடுத்துட்டோம் அந்த ரெட்டாங்கிளிற்குள்ள இதில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு கோலன்னு வச்சுக்கோங்க இதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த பார்டர் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க இது உள்ளே சென்ட்ரல் இருக்க மாதிரி இருக்குது இதை சைடு நம்ம அலைன் பண்ணிக்கலாம் டாப் அண்டு லெஃப்ட் பார்ட்ரு இப்போ இந்த அட்ரஸில் வந்து நம்ம அட்ரஸை டைப் பண்ணிக்கலாம் இதுக்கு டம்மி அட்ரஸ் என்ன கொடுக்குறது தெரியல அதனால் நான் ட்ரிபிள் எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் அப்படியே கொஞ்சம் பேசி விட்டுட்டு இதில் வந்து காண்டெக்ட் நம்பர் கொடுத்துக்கலாம் காண்டாக்ட் நம்பர்னு கொடுத்துட்டு ஒரு ஹை பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நம்பர் டம்மி அதை நம்பர் கொடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டு நம்ம லாஸ்ட்டில் வச்சு கூட நம்பர் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் மூவ் ஆகி போயிடும் இங்கே நம்பரை கொடுத்துக்குங்க இதுக்கு ஒரு டம்மி நம்பர் நான் கொடுக்குறேன் டம்மி நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் இருக்கிட்ட கொண்டு போயிருங்க இப்போ காண்டாக்ட் நம்பர் முன்னாடி அந்த பாயிண்ட்ரை கொண்டு வந்துக்கிறேன் இப்போ அப்படியே டேப் கீ அல்லது பேஸ் பார் கொடுத்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் இந்த சி வந்து கேப்சுலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸ்டார்டிங் லெட்டர் எப்போயுமே கேப்ஸுலாக இருக்கணும் ஓகே இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி என்ட்ரிகை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த அட்ரஸோட இடத்துல என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் அட்ரஸில் வந்து நம்ம டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் இந்த மாதிரி போட்டிருப்போம் கீழே வந்து ஊர் டிஸ்ட்ரிக் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் இப்போது காண்டக்ட் நம்பர் பார்த்துல ஒரு போகலன்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது இது மாதிரி பேசி விட்டுக்குங்க நம்பர் தெளிவாக தெரியாது அப்படின்னா இப்போது இந்த இடத்துலையும் கொஞ்சம் பேஸ் விட்டுட்டு நம்ம இமெயில் ஐடின்னு டைப் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி இப்போ இந்த இ வந்து கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஸ்மால் இருந்தால் அந்தளவுக்கு நீட்டாக தெரியாது இப்போ இ வந்து கேப்ஸில் இருக்குது ஓகே இதை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு காண்டிகிட்டு கீழே வச்சுக்கலாம் எஸ்ஆர்கே அப்புறம் ஏதாச்சும் ஒரு டமி நம்பர் போட்டு அட் ஜிமெயில் டாட் காம் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ காண்டிக் டீட்டெயில் முடிஞ்சிருச்சு காமினல் ரெசிம் ஸ்ட்ரக்சர் படி அடுத்ததாக கீழே அப்ஜெக்டிவ் போடணும் அப்ஜெக்டிவ்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த வேலை இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு இதோட ஃபாண்டரை நம்ம மாற்றிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டைம்ஸ்ரீமும் ரோமன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வச்சு டீன் டைப் பண்ணுங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் வந்துடும் அதை அப்படியே என்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு பதிமூணு ஃபான் சைஸுக்கு இதில் பதிமூணு வச்சுக்கலாம் இதில் பதிமூணுன்னு இருக்காது இங்கே கிளிக் பண்ணிட்டு பதிமூணுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள் இதோட சைஸ் வந்து பதிமூணாக மாறிடும் நம்ம பதினாலுன்னு வச்சா கூட ஓகே தான் ஆனால் நம்ம பதினாலை தாண்டி போயிடக்கூடாது பன்னெண்டுலேருந்து தான் நம்ம ஃபான் சைஸை வைக்கணும் இப்போ நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணலாம் ட்ரா பண்ணிட்டு உள்ளே இருக்க கண்டென்ட் டெலிட் பண்ணி விட்டுருங்க இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதில் இருந்து இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும் வேற வித்தை குறைச்சிக்கோங்க இந்த அப்ஜெக்ட்டுக்கு மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி இதை ஃபுல்லாக வரணும் இதை அப்படியே பெர்ஸ் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி அப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சுங்க இப்போ டெக்ஸ்ட் வரப்பிங்களா போய்ட்டு பிகைன் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க வேடிங் தெரியும் இதை மூவ் பண்ணி அப்ஜெக்ட் மேலே கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க இது வந்து ஹெட்டிங்க்கு ஒரு டெக்ரேஷன் கொடுக்குறது வேண்டிய இதை நான் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படியே சேஃப் ஃபீல்டுக்கு போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு க்ரே கலர் கொடுத்துக்கலாம் லைட் க்ரேலில் கொடுத்துட்டு அப்படியே இது கிராடின்னு கொடுத்துக்கலாம் ரேடியன் கொடுத்துட்டு இதை லைட் வெர்சனில் வந்து இந்த இது கிளிக் பண்ணுங்கள் ஃபோர்த் பாயிண்ட்டை இது கொஞ்சம் பார்க்க நீட்டாக தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி அழகாக தெரியுதுல்ல எதுக்காண்டி தான் சேஃப் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ லைட்டை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதே தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இதோட அவுட்லைன் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து சேஃப் அவுட்லைனில் போயிட்டு நோ அவுட்லைன் கொடுத்துருங்க இப்போ இந்த அவுட்லைன் போயிடும் நான் எதுக்கு கிரே கலர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் பிரிண்ட் எடுக்க போகிறதுல இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி மாடல்லே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கலர் கொடுத்தோம்னா கலர் பிரிண்ட் மட்டும் தான் எடுக்கணும் நம்ம அதை நம்ம ஜெராக்ஸ் போட்டாலும் அந்த கலர் போயிடும் அதுக்காண்டி தான் இப்போது அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஒரு காமனான அப்செக்டிவ் ஒன்று கொடுத்துருக்கேன் சரி வாங்க நம்ம ஸ்ட்ரக்சரை செக் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து நம்ம க்வான்ட்டீட்டுலாம் கொடுத்தாச்சு சம்மரி கொடுத்தாச்சு அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ப்ளட் பாயிண்ட் வரும் நம்ம உன்னாடி ஒரு பேக் பீஸ் கொடுத்தா அந்த பிளட் பாயிண்ட் போயிடும் இப்போ இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன் இப்போது இந்த நம்ம வரைஞ்சிருக்கும் கொடுக்க பார்த்தீங்களா டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுக்குனால கர்சரை கொண்டு வாங்க ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் அப்படி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் ஆகும் அப்படியே க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்ட் பாக்ஸை அப்படி காப்பி பண்ணி கொண்டு வந்துடும் நம்ம அதே ஃபார்மேட்டில் இப்போது இந்த மாதிரி காப்பி ஆகி வந்திருக்கு சாரி இப்போ நான் கண்ட்ரோலில் விட்டுட்டேன் அதனால தான் வந்து அது அப்படியே மூவ் ஆகி வந்துடுச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கங்க இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கங்க நம்ம ஸ்ட்ரக்சர் படி அடுத்து ப்ரொபோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை டைப் பண்ணணும் இப்போ இந்த ஹெட்டிங் வந்து ப்ரொபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கலாம் இங்கே என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரொபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு டைப் பண்ணிக்கிங்க ஃபில்லிங் மிஸ்டேக் எதுவும் வராமல் பார்த்து டைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதோட ஃபார்மேட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு ஃபார்மேட் பிரிண்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட் படி இது மாறி வந்துடும் இது போல்ட்டாக இல்லாமல் இருக்குது இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு பி கொடுங்க போல்ட்டாக மாறிடும் இப்போ வந்து டெக்ஸ்ட் பக்ஸை காப்பி பண்ணலாம் இங்கே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே கண்ட்ரோலில் வந்து கையை எடுத்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணி எழுத்துட்டு வாங்க இந்த இடத்துல வந்துடும் இப்போ அப்படியே காப்பி எழுந்துருச்சு பாருங்கள் இதை லைட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சில டேட்டா கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற டேட்டாவது அதில் போட்டுக்கோங்க இது பெருசாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம அலைன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருங்க இது அலைன் ஆகி வந்துடும் அப்புறம் ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரே அலைனாக இருக்கான் பார்க்குறதுக்கு இந்த மேலே அந்த கர்சர் அந்த பாரில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதே மாதிரி புல்லட்டுக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மாதிரி டாட்டர் லைன் வரும் அது வந்து இந்த பார்டர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த இமெயில் ஐடி போல்ட்டில் இருக்குது இதை அன்போல்டு பண்ணிருங்க அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும் இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து அன்போல்டு பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஃபோட்டோ இப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் வருவான் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் கேலரி ஓப்பன் ஆயிரும் உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபோட்டோவை நான் இதுக்குள்ளே அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஃபோட்டோவோட சைஸை சிறுசு பண்ணணும் இந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்கேல் பண்ணிங்கன்னா சிறுசாக மாறிடும் இந்த மாதிரி சிறுசு பண்ணிவிட்டு இதை அப்படியே ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வார்பிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பிகைன் டெஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்தா இது எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொண்டு போய்ச்சிருங்க இது வந்து ரவுண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபார்மேட் இருக்கும் இந்த ஃபார்மேட் வந்து ரிப்பனில் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட்டு வார்பிங் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு இதையும் பிகைண்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க இப்போ நம்ம ஃபோட்டோ வந்துடுச்சு இதை கரெக்டாக அந்த ரவுண்டு பாக்ஸுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருங்க இது ரவுண்ட் ரெக்டாங்கல் பாக்ஸு இந்த மாதிரி வச்சுருங்க கரெக்டாக ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம நேவிகேஷன் கீஸை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில் இருக்கு இந்த ஸ்கில்லை நம்ம எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு போய்க்கலாம் இதில் வந்து கீ ஸ்கில்லுக்கு நான் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்மேட் படி யூஸ் பண்ணிக்கிங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க இதில் வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்லும் கொடுத்துருக்கேன் டெக்னிக்கல் ஸ்கில்லும் கொடுத்துருக்கேன் இது வந்து என் ஃபீல்டில் இந்த மாதிரி ஸ்கில் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த மாதிரி ஸ்கில் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க அடுத்து வந்து ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண அவங்க ஒர்க் பற்றி போடணும் உங்களோட ஸ்கில் என்ன உங்கள் ரோல் என்னங்கிறத ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் போடணும் இத்தனை நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிறிக்கிங்க அப்படின்றத இந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக தெளிவாக போடணும் இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்க்கு டெக்ஸ்ட் டெக்ரேஷன் கொண்டு வந்துக்கலாம் இதில் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க கொண்டு வந்துட்டு அந்த ஜாப் ரெஸ்பான்ஸிபிலிட்டிக்கு மேலே கரெக்டாக வச்சு அப்படியே விட்ருங்க ஓகே இதை அலைன் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போது ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அதுக்கு கிடைத்த சர்டிஃபிகேட்டை அதில் என்ட்ரு பண்ணுறேன் இது என்னோடது நீங்கள் அதை மாதிரி அச்சீவ் பண்ண சர்டிவிகேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க மாதிரி நாங்கள் ஒரு யோகா மாடிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் இதே மாதிரி உங்கள் ஃபீல்டில் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிவிகேட் தந்துருப்பாங்க அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் இது வந்து உங்கள் சேலரி லெவலாக கொஞ்சம் போட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக அப்படியே தேர்டு பேஜ் வந்துடுங்க இந்த இடத்துல வச்சு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி வரும் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க பேக் பேச கொடுத்து அப்படி இருந்த இடம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் பேஜ் வந்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பெர்சனல் டீட்டெயிலையும் டிக்ளரேஷனையும் என்ட்ரு பண்ணணும் இது நம்ம பார்த்த மூணு டைப் ரெசிமுமே ஒரே மாதிரி தான் வரும் இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னா டிக்ளரேஷன் முடிச்சுட்டு அது தேங்க்யூ கீழே நம்ம பேர் போடக்கூடாது இடம் இருக்குதுன்ட்டு இதை நம்ம கீழே இறக்கி இந்த கார்னரில் தான் அந்த மாதிரி போடணும் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிமோட டைப்ஸ் இந்த மூணு டைப் தான் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் உங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் அப்புறம் ஃபைனலாக ரெசிம ஃபுல்லாக ஒரு ஒரு செக் பண்ணி பாருங்கள் எதுவும் ஃபெல்லிங் மிஸ்டேக் எதுவும் விட்ருமா இல்லை லெட்டர்ஸோட டைப் இது மாதிரி டைப் பண்ணிட்டோமா இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே இதில் எல்லாம் நீட்டாக இருக்குது அப்படியே ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு ப்ரிண்ட் பிரிவு பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் மூணு பேஜுமே நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்குது நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கும் இதே கலர் அடிவெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெசீமும் சேவ் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் Thank you for watching.